ஹாய் ஹலோ வெல்கம் டு காஸ்மோ ஸ்டுடியோஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிசி ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க ஓரளவுக்கு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க பேட்மேன் கில்லிங் ஜோக் காமிக் தான் பார்க்க போறோம் இந்த காமிக்கை நான் ரெண்டு பார்ட்டா கொடுக்க போறேன் இது ஒரு ஒன் ஷாட் காமிக்கா இருக்கலாம் ஆனா இருந்தாலும் இதோட கதை கொஞ்சம் பெருசுங்கிறதுனால இது ரெண்டு பார்ட்டா கொடுக்குறேன் இப்போ காமிக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் கதுக்குள்ள போறது முடி இந்த காமிக்குன்னு ஒரு சின்ன டீசர் ரெடி பண்ண அந்த டீசரையும் பார்த்து வந்துருங்களேன் டீசர் நல்லா இருந்துச்சா இப்போ கதைக்குள்ள போவோம் வாங்க பேட்மேன் கில்லிங் ஜோக் கதையோட தொடக்கத்திலே பேட்மேன் பேட்மொபைல்ல நேரா ஆர்க்கம் அசைலமுக்கு வந்து இறங்குறாரு வந்த பேட்மேன் யார்கிட்டயுமே பேசாம நேரா ஜோக்கர் இருக்கிற சிறையை நோக்கி போறாரு சிறைக்குள்ள ஜோக்கர் பிளேயிங் கார்ட்ஸை வச்சு விளையாண்டு இருக்கான் பேட்மேன் நேரா உள்ள வந்து உட்கார்ந்து நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன் நான் நம்மளை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் நமக்குள்ள நடக்கிற இந்த சண்டையில கடைசியில் என்ன ஆகும் நாம் ரெண்டு பேருமே இறந்துருவோமா ஒன்று நான் உன்னை கொல்லுவேன் இல்லை நீ என்னை கொல்லுவேன் இது எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இப்படின்னு பேட்மேன் சொல்லிக்கிட்டு இருக்க நான் பேசுறது நீ கவனிக்கிறா இல்லையா அப்படின்னு ஜோக்கர் கை மேலே பேட்மேன் கையை வைக்க ஜோக்கர் தன்னோட கையை டக்குன்னு எடுத்துறாரு பேட்மேன் கையில் ஜோக்கர் போட்டிருந்த மேக்கப் ஒட்டிக்குது உடனே ஜோக்கர் காலரை இழுத்து பிடிச்சி அவன் ஃபேஸில் இருக்கிற மேக்கப்பை இழுத்தோன்னு அது களையுது பேட்மேனுக்கு சமக்கம் வந்துருச்சு எங்கே இருக்கா அவன் எங்க இருக்காவன் எங்க போனாவன் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு வெளில இருக்கிற கமிஷனர் கார்டனுக்கு இந்த சத்தம் கேட்டோன்னே பதறி அடிச்சு உள்ள வந்து சட்டப்படி நீ அவனை துன்புறுத்தக்கூடாது அவனோட ஒரு முடி கூட ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பேட்மேன் அவன் மொத்த முடியை பிடிச்சி அவன் மூஞ்ச கமிஷனர் கார்டன் காமிச்சு நீங்க வேணா இவன் மேலே அக்கறையாக இருந்துக்குங்க ஆனால் நான் இந்த கேள்வியை இன்னொரு முறை இவங்கிட்ட பொல்லைட்டாக கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்கா அவன் அப்படின்னு கேட்கறாரு நீ இங்கே தான் இருக்கியா எல்லா ப்ராப்பர்ட்டியும் செக் பண்ணிட்டீங்களா என்ன முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கஸ் டீலர் வந்து கேட்குறாரு பண்ணியாச்சு அழுக்கா குப்பை கிடங்கு மாதிரி இருக்க இதை நான் டாய்லெட்டாக தான் யூஸ் பண்ண போல அப்படின்னு ஜோக்கர் சொல்ல அப்போ இது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு அவரு பிடிக்கலையான்னு கேட்டால் நான் இதுக்காக தான் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் ஐ ஆம் கிரேசி ஃபார் இட் அப்படின்னு சொல்கிறாரு ஜோக்கர் அப்போ இது நீங்கள் வாங்கிக்கிறீங்களா ஆனால் இதில் விலை ரொம்பவே அதிகமாச்சு அப்படின்னு சொல்ல காசு எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை நாட் திஸ் டேஸ் அப்படின்னு ஜோக்கர் சொல்ல ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது அங்கே ஜோக்கரும் அவரோட ஒய்ஃபும் பேசிகிட்டு இருக்காங்க நீ இப்போ உங்கள் எப்படி போவ நீ செய்கிறது அவங்களுக்கு பிடிக்காமல் போயிட்டுனா அப்படின்னு ஜோக்கரோட ஒய்ஃப் சொல்ல ஜோக்கர் அவங்களுக்கு பிடிச்சா அவங்களே என்னை கூப்பிடுவாங்க எனக்கும் கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது ஆனால் என் திறமையில எனக்கு நம்பிக்கை இருக்குது ஜீனி அதுக்கு ஓ அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னாங்க ஆனால் அந்த ஒரு வார்த்தை ஜோக்கரை ரொம்பவே பாதிச்சிருச்சு நான் உன்னை கேர் பண்ணிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா எனக்கு வேலை இல்லை உன்னையும் குழந்தைகளை பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறியா நான் போகணும் போய் ஸ்டேஜில் ஏறி பர்ஃபாமன்ஸ் பண்ணணும் ஆனால் யாருமே அதுக்கு சிரிக்கலைனா இந்த மாதிரி அவர் ஒய்ஃப் மடியில் சாஞ்சு ஜோக்கர் புலம்பிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் ஜோக்கருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் அந்த மாதிரி மீட் பண்ணல கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகிடும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா என்னை எப்பவும் எப்படி சிரிக்க வச்சுட்டே இருக்கணும்னு உனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஜோக்கரோட ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்க கதை அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வருது அந்த சர்க்கஸை ஜோக்கர்கிட்ட காட்டின அந்த டீலர் மேலேயே தன்னோட க்ளவுஸ் நீடல் மூலியமாக ஜோக்கர் டாக்ஸிக்கை பயன்படுத்துகிறாரு ஜோக்கர் அவரையும் ஜோக்கராக மாற்றிடுறாரு பட் ஹீ இஸ் டேட் அதுக்கப்புறம் பேட்மேன் பேட் கேவுக்கு வந்து ஜோக்கர் பற்றின சில இன்ஃபர்மேஷனை பார்த்துட்ருக்காரு அந்த நேரம் ஆல்ஃப்ரட் அங்கே வந்து ப்ரூஸ் உங்களுக்கு நான் ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன் வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இது போதும் அவன் எதுக்காக தப்பிச்சான் அவனோட நோக்கம் என்னவாக இருக்கும் அடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அவன் யாரும் தெரியாது அவனுக்கும் என்னை யாரும் தெரியாது எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிக்காமலே இவ்வளோ வெறுப்பு காட்டிக்க முடியும் இப்படின்னு சொல்லி பேட்மேன் ஆல்ஃப்ரட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் ஜோக்கர் தப்பிச்சு செய்தி வருது கமிஷனர் கார்டன் அதை கட் பண்ணி ஃபைலில் பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அங்கே அவரோட டாட்டர் பார்பராவும் இருக்கா எனக்கு இவனை சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஐ ஹேட் திஸ் ஜோக்கர் இவனை திரும்பவும் ஜெயிலில் போட்டால் கண்டிப்பாக தப்பிச்சிடக்கூடாது
இப்படின்னு சொல்லி கமிஷனர் கார்டன் பேசிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து யாரோ டோரை தட்டுறாங்க. பார்பரா போய் டோர் ஓபன் பண்றா. அங்க ஜோக்கர் கன்னோட நிக்கிறான். பார்பராவுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுது. ஜோக்கர் பார்பராவை ஷூட் பண்ணிடுறான். கமிஷனர் கார்டன் பதறி போய் பார்பரான்னு கத்திட்டு வர ஜோக்கர் கூட வந்த அடியாட்கள் கார்டன் அடிச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. குண்டடிப்பட்ட பார்பரா அழுதுகிட்டே துடிக்கிறான். நான் உன்னை சில போட்டோஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜோக்கர் பார்பராவோட ட்ரெஸ்ஸை கழட்டி அவளை நியூடா போட்டோ எடுக்கிறான். பார்பரா அழுதுகிட்டே ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்குறா. குற்றம் எங்க இருக்குன்னு நிரூபிக்க அப்படின்னு ஜோக்கர் சொல்றான். இந்த டைலாக் அப்புறம் ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. ஒரு பார்ல ஜோக்கர் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கான். நான் என்ன நிரூபிக்கணும், நான் ஒரு நல்ல ஹஸ்பண்டாகவும் நல்ல ஃபாதராகவும் இருக்கணும். நீங்கள் சொல்கிற அதே ஃபேக்டரியில் நான் ஒரு லேப் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஆனால் அந்த வேலையை நான் விட்டுட்டேன். நான் நல்ல காமெடியன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். என் திறமை என்னை கைவிடாது. ஆனால் இப்போது நான் இந்த க்ரைம் பண்ணணும்னு சொல்கிறீங்க. என் வாழ்க்கையே மாறிடும் இதை பண்ணால். நான் மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுவேன் இப்படின்னு ஜோக்கர் சொல்லிகிட்டு இருக்க, ஆனால் அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவன் குடும்ப சூழ்நிலையை காட்டி அவனை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த திருட்டை பண்ண ஒத்துக்க வைக்கிறாங்க. உனக்கு பணம் கிடைக்கும், நீ உன் குழந்தைக்கு நல்ல அப்பாவாக இருக்கலாம், உன் மனைவிக்கு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கலாம். இந்த திருட்டில் நான் மாட்ட மாட்டோம், நீ இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ரெட் மாஸ்க்கை காமிக்கிறாங்க. அது ஒரு டூ வே கிளாஸ் மிரர். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி ஜோக்கரை பிரெயின் வாஷ் பண்ணி இதை பண்ண ஒத்துக்க வைக்கிறாங்க. கதை இப்போது ப்ரெசண்ட்டுக்கு வருது. குண்டடிப்பட்ட பார்பரா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்படுறா. அவளை செக்அப் பண்ண டாக்டர் புல்லட் ஸ்பெயினில் பட்டதுனால இப்போ இவரோட லெக்ஸ் யூஸ்லெஸ்ஸாக போயிடுச்சு, இனி இவளால் நடக்கவே முடியாது, காலம் ஃபுல்லாக வீல் சேரில் தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல, அங்கேருந்து இன்னொரு ஆஃபீஸர் இவளை ஷூட் பண்ணதுக்கப்புறம் இவள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இவளை ஃபோட்டோ எடுத்திருக்கான். அங்கே அந்த கேமராவோட லென்ஸ் கேப்பும் கடந்துச்சு. இதையெல்லாம் கேட்ட பேட்மேனுக்கு கோபம் அதிகமாகுது. நான் பார்பரா கூட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரையும் அனுப்பிச்சிடுறாரு. பார்பரா கண்ணை முழிச்சுப்பாரு, நான் ப்ரூஸ் அப்படின்னு சொல்ல பார்பரா கண்ணை முழிச்சோன்னு ரொம்பவும் பயந்து போய் ப்ரூஸை கட்டி பிடிக்கிறா. அங்கே நடந்த விஷயங்களையும் சொல்கிறா. அவன் கடைசி என்கிட்ட சொன்ன வார்த்தை சில விஷயங்களை நிரூபிக்க போகிறேன்னு சொன்னான். அவன் கண்ணு ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு, அப்போவே அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டான். இந்த மாதிரி ப்ரூஸ் கிட்ட அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்கா. இங்கே ஜோக்கர் தன்னோட ஸ்லீவ்ஸை நம்ம முப்படுத்த வச்சு கமிஷனர் கார்டனோட ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண வைக்கிறாரு. அவரை டார்ச்சர் பண்ண வைக்கிறான். கார்டனுக்கு என்ன நடக்குதுனே தெரியல. கண்டிப்பாக இது கனவாக தான் இருக்கணும், நான் கனவு கண்டுட்ருக்கேன், நான் எங்கே இருக்கேன் இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கார் கார்டன். ஜோக்கரோட மொபைல்ஸ் அவரை தர தரன்னு இழுத்துட்டு போய் ஜோக்கர் முன்னாடி போடுறாங்க. ஜோக்கர் இப்போ நீ பைத்தியமாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். கார்டனுக்கு ஜோக்கரை பார்த்த உடனே ரொம்பவே பயந்து போயிட்டார். அங்கே என்ன நடக்குதுன்னு இப்போ அவருக்கு தெரிய வருது. நடந்த எல்லா விஷயங்களும் நினைவுக்கு வருது. ஜோக்கர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கார்டனை டார்ச்சர் செய்ய முடிவெடுக்கிறான். கார்டனை ஒரு ரோலர் கோஸ்டரில் வச்சு உள்ளே அனுப்பி விடுறான். இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சீன் ஓப்பன் ஆகுது. ஜோக்கர் அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பாரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அங்கே ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் ஜோக்கரை பார்க்க வராங்க. அங்கே வந்து ரெண்டு போலீஸ் ஆஃபீஸரும் ஜோக்கரை பார்த்து வெளில கூப்பிட்றாங்க. ஜோக்கருக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. ஆஃபீஸர் என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு அவர் கேட்டுட்டுருக்க, வெளில கூட்டிகிட்டு வந்து அவங்கிட்ட சாரி சொல்லி உங்கள் ஒய்ஃப் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, அவங்க இப்போ உயிரோட இல்லை, ஷி டாய்டு, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோக்கருக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது, உறைஞ்சி போய் நிற்கிறாரு. இதை சொல்ல எங்களுக்கும் வருத்தமாக தான் இருக்குது, ஆனால் முழு விவரங்களையும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கேருந்து போயிடுறாங்க. ஜோக்கர் உள்ளே வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி தன்னோட மனைவி இறந்துட்டதாக சொல்கிறான், அவங்களும் ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லி, நீ இப்போ தனியாக இருக்கணும், நைட்டு நம்ம ஃபேக்டரியில் மீட் பண்ணலாம், ஆனால் எதுக்காக இப்போ நான் யாருக்காக இதெல்லாம் பண்ணணும், என் ஒய்ஃபும் இறந்துட்டா, இனி இதில் வர பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது, இதனால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி ஜோக்கர் இதை பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் விடுறதா தெரியல. திரும்பவும் ஜோக்கரை மைண்டை மாற்றுறாங்க. உனக்கு நிறைய பணம் வரும், நீ லக்ஸுரியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி ஆசவார்த்தையை திரும்பியும் காட்டி அவனை மறுபடியும் ஒத்துக்க வைக்கிறாங்க. இது கேட்டுன ஜோக்கருக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. தலையை குனிஞ்சு தானும் தன் மனைவி இருக்கிற ஃபோட்டோவை வச்சு அழுது ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ஃப்ளாஷ்பேக் கட் ஆகி கதை ப்ரெசண்ட்டுக்கு வருது. கார்டனை கட்டி போட்டு ரோலர் கோஸ்டரில் அனுப்ப உள்ளே வந்துட்டு இருக்க கார்டன்கிட்ட அங்கே உள்ள டிஸ்பிளே மூலயமா ஜோக்கர் பேசிகிட்டு இருக்காரு. மனரீதியாக பாதிக்கப்படுற வார்த்தைகளை கார்டன்கிட்ட சொல்லி ஜோக்கர் கார்டனை மனரீதியாக பாதிப்புக்கு உள்ளாக்குறாரு. எந்த ஒரு தந்தைக்கும் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் கார்டனுக்கு அங்கே நடக்குது. அங்கே இருக்கிற எல்லா டிஸ்பிளேலையும் ஜோக்கர் எடுத்த பார்பராவோட நியூட் ஃபோட்டோஸ் டிஸ்பிளே ஆகுது. கார்டன் அதை பார்த்த உடனே பார்பரான்னு கத்தி கதறாரு. இதுக்கே பண்ண அப்படி நீ அனுபவிக்கின்றது நிறையா இருக்குப்பா அப்படின்னு ஜோக்கர் சொல்ல, பேட்மேன் ஜோக்கரை தேடி கோத்தம் சிட்டியில் எல்லா இடத்துக்கும் அலைஞ்சிட்டு இருக்காரு. ஒரு இட விடாமல் எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஜோக்கர்கிட்ட இருந்து ஒரு சின்ன போஸ்ட் வருது பேட்மேனுக்கு.
அந்த போஸ்டில் சர்க்கஸோட டிக்கெட்டும் அதோட அட்ரஸும் போட்டிருக்கு. ஜோக்கரை தேடி பேட்மேன் கிளம்புறாரு. இங்கே கார்டனும் உள்ளே போன ரைட்லேருந்து வெளில வந்துட்டாரு. அவரால் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியல. ஹலோ கமிஷனர், ஹலோ அப்படின்னு ஜோக்கர் கேட்க அவரால் ஒரு வார்த்தை கூட பதில் சொல்ல முடியல. ரொம்பவே மனரீதியாக பாதிக்கப்பட்டு உடல் ரீதியாகவும் சோர்வாயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கொண்டு போய் ஒரு கேஜில் அடைக்க சொல்கிறான் ஜோக்கர். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. அன்னைக்கு ராத்திரியே அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் ஜோக்கரும் அவங்க கூட இருந்த ஆளுகளும் திருட வந்துட்டாங்க. அங்கே வந்து அவங்க ரெடி ஆகிட்ருக்காங்க. ஜோக்கர் தலையில் அந்த ரெட் மாஸ்கை போட்டு விடுறாங்க. உள்ளே போகும்போது அங்கேருந்து செக்யூரிட்டி பார்த்துடுறான். செக்யூரிட்டி பார்த்ததுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு போக முயற்சி செய்யும் போது ஜோக்கர் கூட இருந்த ஒருத்தவன் தன்னோட கண்ணை எடுத்து சுட ஆரம்பிக்கிறான். அங்கேருந்த மொத்த செக்யூரிட்டியும் ஒன்று குடிட்டாங்க. அவங்க எல்லாரும் சுட ஆரம்பிக்க ஜோக்கர் கூட இருந்த அந்த ரெண்டு பேரும் அங்கேயே குண்டடிப்பட்டு இறந்து போயிடுறாங்க. அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாரும் சுட்டுக்கிட்டு இருக்க அவனை சுடாதீங்க அப்படின்னு பின்னாடிலேருந்து ஒரு குரல் வருது. அது பேட்மேன். பேட்மேன் அங்கே என்ட்ரி ஆகி ஜோக்கரை பிடிக்க முயற்சிறாரு. பேட்மேனை பார்த்து பயந்து போய் ரூஃப்ல இருந்து ஜோக்கர் கீழே குதிச்சிடுறாரு. ரூஃப்ல இருந்து கீழே குதிச்ச ஜோக்கர் அந்த ஃபேக்டரியோட கெமிக்கல் கழிவுல போய் விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து மெல்லமா எந்திரிச்சு வர்றாரு ஜோக்கர். கொஞ்ச தூரம் நடந்து வந்தவொடனே ஜோக்கருக்கு உடம்புல எரிய ஆரம்பிக்குது. அவரோட முடி பச்சை கலர்ல மாறுது, உடம்பு வெள்ளையா மாறுது. கொஞ்சம் கொஞ்சமா அவரு ஜோக்கரா மாறுறாரு, முழுசா ஜோக்கரா மாறிடுறாரு. இதோட ஃபர்ஸ்ட் பாட்டை முடிச்சுக்கிறேன். ரெண்டாவது பாட்டை அடுத்த வீட்டில் பார்ப்போம். உங்களுக்கு ஒரு விஷயம் தோணிருக்கும், இன்ட்ரோலாம் பலமாக இருக்கே யார் ஐடியா அப்படின்னு. அது நம்ம நண்பர் கொடுத்த ஒரு ஐடியா தான். அந்த நண்பரோட வீடியோ இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவாக இருக்கும். அதாவது நாளைக்கு அவரோட வீடியோ வந்துடும். அவர் நம்ம சேனலில் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் சீரீஸே டாப் 5 வெப் சீரீஸ் தான். நீங்கள் இந்த குவாரண்டைன் டேஸில் பார்க்க வேண்டிய 5 அற்புதமான வெப் சீரீஸ் பற்றி தான் அவர் சொல்ல போகிறாரு. ஒருவேளை அவரோட வீடியோ வந்துருச்சுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லியாச்சு, நீங்களும் இப்போ செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்யணும். அது என்னன்னு தானே கேட்குறீங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்களே, கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணுமா. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்குமா, அதையும் அமுக்கணுமா. அப்படி அமுக்கி விட்டிங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருமா. மறக்காமல் இதை பண்ணிட்டு போயிடுங்க. உங்களை இதோட பார்ட் 2 வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டோனி சிவா வட்டா.